அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஜும்மா என்கிற இபாதத்தில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். கடந்த இரண்டு தினங்களாக தமிழகத்தையே உலுக்கி எடுத்திருக்கிற ஒரு செய்தி என்னவென்றால், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற கருணாபுரம் என்கிற ஒரு ஊரில் கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரை 40 அதிகமான நபர்கள் பலியாகி இருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராயம் அருகி பலியானது இன்றைக்கு இவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இதே சென்ற ஆண்டில் மதுராந்தகத்திற்கு அருகில் ஒரு 23 பேர் பலியானார்கள். மொத்தத்தில் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தி இவ்வாறு பலியாவது தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கள்ளச்சாராயம் மட்டும்தான் உடலுக்கு கேடா, இந்த கள்ளச்சாராயம் மட்டும்தான் சமூக நலத்திற்கு கேடா என்றால், ஒட்டுமொத்த மது என்கிற சாராயமே மனித குலத்திற்கே தீங்கான ஒன்று. ஆனால் ஏதோ டாஸ்மாக்குகளில் அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் செய்து விற்றால் இப்பேற்பட்ட இழப்புகளை தடுக்கலாம், அல்லது தனியார்கள் இருக்கக்கூடிய மதுவான கடைகளில் மதுவை வாங்கி அருந்தினால் இத்தகைய இழப்புகளை எல்லாம் தடுக்கலாம் என்று, கள்ளச்சாராயம் மட்டும்தான் இந்த உடலுக்கும் கேடு, அதுதான் மரணத்தீர் வரைக்கும் நம்மை கொண்டு செல்லும் என்று இன்றைக்கு ஒருபுறம் பேசப்பட்டாலும், இவ்வாறு பேசப்படுகிற போது ஒட்டுமொத்த மதுவினுடைய தீங்கை மனிதர்கள் சிந்திக்க மறக்கிறார்கள். கள்ளச்சாராயம்தான் உடலுக்கு கேடு, கள்ளச்சாராயம்தான் மனித குலத்திற்கு கேடு, அதுதான் நம்மை மரணத்திற்கு அழைத்து செல்லும் என்று சாதாரணமாக ஒரு டாஸ்மாக் போன்ற கடைகளிலேயோ அல்லது தனியார் மதுபான கடைகளிலேயோ வாங்கி அருந்தினால் அதுவெல்லாம் பிரச்சனை இல்லை என்கிற ஒரு தோற்றமும் ஏற்படுகிறது. மொத்தத்தில் மது என்றாலே அது மனித குலத்திற்கு தீங்கானது. இஸ்லாமிய மார்க்கம் மதுவை மிக தீவிரமாக தடை செய்திருக்கிறது. நீங்கள் உலகத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால், அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு மக்கள் மதுவை அருந்தி இருக்கிறார்கள். ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக ஆனதற்கு பிறகும் கூட, ரசூலுல்லாஹ்வுடைய 40 வயதில் நபி ஆகிறாங்கல்ல, நபியாக ஆன உடனேயே மது தடை செய்யப்பட்டதா என்றால் இல்லை. மதுங்கிறது உடனடியாக தடை செய்யப்படல. ஒட்டுமொத்த அரபு குலத்தில் நிறைய சஹாபாக்கள் மது அருந்தினார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 4005 செய்தி, அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, பத்ர் போரில் எனக்கு கனிமத்தாக ஒரு கிழடான ஒரு ஒட்டகம் கிடைத்தது, வயது முதிர்ந்த ஒரு ஒட்டகம் கிடைத்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்களுக்கு கிடைத்த ஒட்டகங்கள்ல எனக்கு இன்னொன்றையும் பரிசாக தந்தார்கள், அன்பளிப்பாக தந்தார்கள். எனவே என்னிடத்துல 2 ஒட்டகங்கள் இருந்தன. யார் சொல்றா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்ப சொல்றாங்க? பத்ரு போர் முடிந்ததற்கு பிறகு. அப்ப அந்த 2 ஒட்டகங்களையுமே நான் ஒருவருடைய வீட்டினுடைய வாசலில் கட்டி போட்டு வைத்திருந்தேன். நான் ஏன் அங்கே கட்டி போட்டு வைத்திருந்தேன் என்றால், அந்த ஒட்டகத்தின் மீது ஏறி பயணம் செய்து இதுகீர் என்கிற ஒரு புல்லை மக்களுக்கு விற்று அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஃபாத்திமா என்கிற ஒரு பெண்ணை நான் மனம் முடிக்க இருந்தேன். யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மகள். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடிப்பதற்காக வலிமா விருந்திற்காக அந்த காசை செலவு செய்யலாம் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அந்த நான் கட்டி போட்டு வைத்திருந்தேன் அல்லவா வீடு, அந்த வீட்டிற்குள் அந்த வீட்டினுடைய அருகே சில சஹாபாக்கள் மது அருந்தி கொண்டிருந்தார்கள். அதுல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்றைக்கு இஸ்லாத்துல மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சஹாபி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, உஹது போர் காலத்துல ரசூலுல்லாஹ்வை காப்பாற்றியவர்கள், பிறகு அவர்களும் கொல்லப்பட்டார்கள். அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மது அருந்தி போதை தலைக்கு ஏறி ஒரு பெண்மணி மதுபான அந்த அருந்தக்கூடிய இடத்துல சில கவிதைகளை பாடி, நீங்கள் எல்லாம் வீரன் தானே, வீரன்னா உங்களுடைய வீரத்தை அந்த ஒட்டகத்து மேல காட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால, போதையில இருந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, நேராக சென்று ஒட்டகத்துடைய திமிலை வெட்டுகிறார்கள். ஒட்டகம் இன்னும் அறுக்கப்படல,
உயிரோடு நிற்கக்கூடிய அந்த ஒட்டகத்தினுடைய திமிலை வெட்டுகிறார்கள், வயிற்றில் குத்தி குடலை உருவி எடுக்கிறார்கள். பிறகு அந்த ஒட்டகமானது செத்து போய்விட்டது. அழியிறலியதான் இதை பார்த்து விட்டு, இதுமா ரெண்டு ஒட்டகம், என்னுடைய ஒட்டகத்தை நான் வச்சிருந்தேன், எனக்கு ஒன்று கிடைச்சிச்சு பத்ரு போர்ல கனிமத்தா, ரசூலுல்லாவுக்கு கிடைச்சதுல எனக்கு ஒன்று கொடுத்தாங்க, இந்த ரெண்டையும் வைத்து நான் இப்படி சம்பாதிக்கலாம்னு நினைச்சப்ப இப்படி பண்ணிட்டாங்களே ஹம்சான்னு சொல்லி நேராக ரசூலுல்லா இடத்துல போய் அழியிறலியாவுக்கு புகார் செய்கிறார்கள். ரசூலுல்லா நேரடியாக வராங்க, இன்னொரு சகாபியை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க ஹம்சாட்ட போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு வந்து, ஹம்சாவை என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க, இப்படி ஏன் இந்த ரெண்டு ஒட்டகத்தை தேவையில்லாம இப்படி திமில வெட்டி இப்படி கொண்டு போட்டு வச்சிருக்கீங்களா, ஏன் இப்படி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு யார் கேட்கிறா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சாட்ட கேட்கிறாங்க. அப்ப ஹம்சா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை நபின்னு மிக உயர்ந்த இடத்துல வைத்திருந்த சகாபாக்கள், ஹம்சா அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த சகாபியாக இருந்தவர்கள், அப்பேற்பட்ட ஹம்சா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? போதையில வாயில ஒளரி, என்ன என்னைய வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்க, நீங்க எல்லாம் எங்க மூதாதையர்களுடைய அடிமை தானே அப்படின்ட்டார். யார? ரசூலுல்லாவை பார்த்து நீங்க என்னப்பா என்ன கேள்வி கேட்கறீங்க, எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய அடிமை தான் நீங்களா, ஞாபகம் வச்சுக்கிறீங்க என்று ரசூலுல்லாவே போதையில கேட்டுட்டு ரசூலுல்லா என்ன செஞ்சாங்க, அலி பொறுங்க, இப்பொழுது அவர் போதையில் இருக்கிறார், மது குடித்திருக்கிறார், இப்ப நம்ம எதையுமே பேச வேண்டாம், வந்துருங்க என்று சொல்லி ரசூலுல்லா அவரை அழைத்து சென்று விட்டார்கள். இப்ப இதுல இருந்து எடுக்கக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? அரபு மக்களும் மது அருந்தினார்கள். ரசூலுல்லா நபியாகி 13 ஆண்டு காலங்கள் மக்காவில் இருந்த பொழுது மது தடை செய்யப்படவில்லை. பிறகு மதீனாவிற்கு வந்து ஹிஜ்ரி 2வது ஆண்டுல பத்ர் போர், அப்போதும் தடை செய்யப்படவில்லை. ஏன்னா அப்ப தடை செய்யப்பட்டதா ஹம்சா அறிஞ்சிருக்க மாட்டார்ல. ஏன் இன்னும் சொல்ல போனா ஒரு சகாபி அறிவிக்கிறாங்க, உகது போருடைய நாளில், உகது போர் நடந்ததல்லவா, அந்த உகது போருடைய நாளில் காலையில் நாங்களில் எங்களில் சில பேர் மது அருந்தி இருந்தோம், போர்க்களத்திற்கு சென்றோம், மாலையில் பார்த்தால் எங்களில் மது அருந்தியவர்கள் பல பேர் ஷஹீதாக்கப்பட்டு கிடந்தார்கள் அப்படின்னு கூட ரிவாயத் இருக்குது ஹதீஸ்ல. உகது போர் களத்துல, உகது போர் தொடங்குவதற்கு முன்பாக மது அருந்திவிட்டு போர்க்களத்திற்கு சென்றார்கள் சகாபாக்கள், போய் கொல்லப்பட்டு அவர்கள் அன்று மாலையில ஷஹீதாக்கப்பட்டும் கிடந்தார்கள். அப்ப உகது போர் வரைக்கும் கூட என்ன செய்யப்படல, மதுவானது தடை செய்யப்படவில்லை. பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த உலகமும் மது அருந்தி இருக்கிறது, அரபு மக்களும் அருந்தினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்த பொழுதும் அருந்தினார்கள். பிறகுதான் அல்லாஹ் அதை படிப்படியாக தடை செய்து இறுதியில் ஒட்டுமொத்தமாக தடை செய்து விட்டான். நீங்க முதல்ல மது அருந்தினீங்கன்னா தொழுகையின் பக்கம் வராதிங்கன்னு அல்லாஹ், மது வந்துட்டு தொழுகையின் பக்கம் வராத, மீதி நேரமா அது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்படி தடையானது அதிகப்படுத்தப்பட்டு இறுதியில் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி மதுவை முற்றிலுமாக தடை செய்தான். யா ஐயுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம், இந்த மாதிரி மது இருந்தது, அதே மாதிரி வந்து மைசிர் அருவறுக்கத்தக்க செயல்களாக இருக்கிறது, நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்கிற இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளினான். இந்த வசனமும் எப்ப அருளப்பட்டுச்சு தெரியுமா? சஹாத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கள் மத்தியில இருந்துகிட்டு இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப அந்த சபைக்கு போன உடனேயே என்ன சஹாதே வாங்க மது அருந்துறீங்களா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறார்கள். நான் அருந்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டத்துக்கு எல்லாமே கூட்டிட்டு போயிட்டு ஒரு பாத்திரத்துல ஒட்டகத்துடைய பொரித்த இறைச்சி இருக்கிறது, இன்னொரு தோல் பையில மது இருக்கிறது,
எல்லா முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அந்த மதுவை அருந்திவிட்டு ஒட்டகத்துடைய அந்த இறைச்சி எடுத்து சாப்பிடுகிறார்கள். இப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே தான் கதை ஆரம்பிக்குது. அவர்களுக்குள்ள பேச்சு ஆரம்பிக்க, என்ன முஹாஜிர்கள், நான் அங்கிருந்து மக்காவிலிருந்து வந்தீங்க, வந்துட்டா நீங்க என்ன பெரிய ஆளா, அன்சாரிகளாகிய நாங்கள் தான் சிறந்தவங்க அப்படின்ட்டு முஹாஜிர்கள் பேசுகிறாங்க. அன்சாரிகள், நீங்கள் சிறந்தவர்களா, நாங்கள் தான் சிறந்தவர்கள், நாங்கள் எங்கள் ஊரை விட்டுட்டு வந்திருக்கிறோம்னு அவர்கள் பேச. கூட்டிகிட்டு போனாங்கள சாத வாங்க மது அருந்தலாம்னு, அவர் மது அருந்தி வார்த்தையை விட்டு, அதெல்லாம் கிடையாதுப்பா, முகாஜிர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்ட்டாரு. திடீர்னு அந்த ஒட்டகத்துடைய அங்கே பொறிச்ச கறியாக தானே, ஒட்டகத்துடைய தாடை எலும்பு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து ஓங்கி, என்னப்பா நீ முகாஜிர் சிறந்தவர்கள், ஓங்கி ஒரே அடி சாத, மூக்கிலேருந்து ரத்தம் ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது. நேராக ரசூலாட்ட போயிட்டாங்க. இங்கே பாருங்க, எல்லாரும் சேர்ந்து மது அருந்தினாங்க, நானும் அருந்தினேன், இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, முஹாஜிர்கள் தான் சிறந்தவர்கள்னு ஓங்கி ஒருத்தர் அடி அடிச்சடல மூக்கு உடஞ்சி போச்சு அப்படின்னு ரசூலுல்லாட்ட சொல்லும் பொழுது, அப்பொழுதுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒட்டுமொத்தமாக இந்த வசனத்தை அருளுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான். இதுவெல்லாம் அந்த மது அருந்துறது, குறிபாக்குறது, சூதாட்டம் ஆடுறது, அம்பு வச்சு குறி கேட்கறது, இவையெல்லாம் ஷைத்தானுடைய அருவறுக்கத்தக்க செயல்கள். ஃபஜ் தனிபூஹு, நீங்கள் விலகுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதனால் வெற்றி அடைவீர்கள் என்று ஒட்டுமொத்தமாக மதுவானது அன்றைய தினத்திலிருந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தடை செய்யப்பட்ட உடனேயே ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறார்கள், இங்கே பாருப்பா, நம்ம பகுதியில் எங்கே இந்த மதீனா இந்த அரேபிய தீபகற்பத்தில் 5 வகையான பொருட்களிலிருந்து மதுவானது செய்யப்படுகிறது. இன்னைக்கு பல பொருட்கள், அன்னைக்கு 5 வகையான பொருட்கள் இருந்து செய்யப்பட்டது. எதுலேருந்து தெரியுமா? திராட்சையிலிருந்து செய்யப்பட்டது மது, பேரித்தம்பழங்கள்லேருந்து செய்யப்பட்டது. அது ரெண்டுமே அல்லாஹ் நமக்கு சாப்பிட்றது கொடுத்தான், அதை இவங்க ஒரு மாதிரியாக காய வச்சு ரெண்டையும் சேர வச்சு ஊற வச்சு அதை ஒரு மாதிரி மதுவாக செய்தார்கள். திராட்சை, பேரித்தம்பழம், தேன், தேனுங்கிறது உடம்புக்கு ஆரோக்கியம், அதை நல்லா கெட்டியாகிற மாதிரி கெட்டியாக்க வச்சு அதுலேருந்து ஒரு மது, வார் கோதுமை, சலிக்கப்பட்ட கோதுமை, இந்த 5 வகையான பொருட்களில் இருந்து மதுவானது தடை செய்யப்படுகிறது. மேற்கொண்டு அறிவை மயக்குவது அனைத்துமே மதுதான் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி மதுவை வந்து இந்த 5 பொருளை தயாரிக்கிறீங்க இல்லையா, ஒருவேளை இந்த 5 தயார் செஞ்சாதான் நமக்கு தப்பு, அதனால வேற மாதிரி தயார் செய்யலாம்னா போயிடாதீங்க, உன் அறிவை மயக்கணுச்சுன்னா அது எல்லாமே மது, அது அத்தனையுமே தடை அப்படின்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வசனமோ இந்த ரசூலுல்லாஹுடைய இந்த அறிவிப்புக்கு பிறகு அபு தல்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிகச்சிறந்த சஹாபி, அன்சாரி சஹாபி, அவங்க வீட்டில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற சில சஹாபாக்களுக்கு, அபு தல்கா, அபு அய்யூப் அல் அன்சாரி, இந்த மாதிரி சில சகாபாக்களுக்கு ஃபாலிஹ் அப்படிங்கிற ஒரு மதுவை அங்கே ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபாலிஹ்னா அதாவது இந்த திராட்சை பழம் இருக்குல்ல, திராட்சை பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் ஒன்றா ஊற வச்சு அதை கொஞ்சம் நாள் கழித்து எடுத்து அதில் தண்ணீரை ஊட்டி தயாரிக்கப்படுகிற ஒரு மது ஃபாலிஹ். இந்த ஃபாலிஹ்ங்கிற மதுவை அனஸ் ரலியல்லாஹுவர்கள் அபு தல்காவுடைய வீட்டில் எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அறிவிப்பு செய்கிறவர் தெருவில் அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு வராரு, மதுவானது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு விட்டது, அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டான், இனிமேல் யாருமே மது அருந்த கூடாது அப்படின்னு சொன்ன உடனேயே அபு தல்கா சொல்றார், அனஸ் இங்கே வா தெருவுக்கு போ, என்ன சவுண்டு கேட்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிய உடனேயே அவர் வந்துட்டு, இந்த மாதிரி மது தடை செய்யப்பட்டுருச்சான், இனிமேல் அருந்த கூடாதான் என்று சொன்ன உடனேயே இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த மது பேரல்கள்லாம் இருக்குல்ல, அந்த பேரல்கள், அந்த எதிரெல்லாம் ஊற்றி வச்சிருந்தாங்களோ அந்த பைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து மதீனாவுடைய தெருக்களில் ஊற்றி விட்டார்கள். அதை அறிவிக்கிற சகாபி சொல்றாங்க, இவ்வாறு அறிவிப்பாளர் அறிவிப்பு செஞ்ச உடனேயே மதீனாவில் இருந்த எல்லா சகாபாக்களும் மதுவை தெருவில் ஊற்றிய காரணத்தினால் அன்றைய தினத்தில் மதீனாவுடைய தெருக்களில் மதுவுடைய 6 ஓடியது என்று அந்த சகாபி அறிவிக்கிறார்கள். அப்ப இறைவசனம் அருளப்படுவதற்கு முன்பாக எவ்வளவு பெரிய அடிக்ஷனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வசனம் இறக்கப்பட்டு விட்டதா, உடனடியாக அதற்கு கட்டுப்பட்டு அந்த மதுவை முற்றிலுமாக சகாபாக்கள் மறந்தார்கள்.
இஸ்லாம் மதுவை மது கலாச்சாரத்தை ஒழித்தது. அதுக்கு முன்னாடி அரபு தீபகற்பத்தில் எல்லா நாடுகளில் இருந்துச்சு, இன்ன வரைக்கும் இருக்குல்ல, பல வகையான பெயர்களில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தில் இந்த மதுங்கிறது அறிவை மயக்கக்கூடியது, உன்னையே நீ இழந்துருவை என்று உலகத்தில் மதுவை தடை செய்திருக்கிற ஒரே மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இருக்கிறது. நீங்க எந்த கிரந்தங்களாலும் எடுத்து படிச்சு பாருங்க. ஆனால் சமூகத்துடைய நிலைமை என்ன? படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் நிலைமை என்ன? படிக்கக்கூடிய கல்லூரி பெண்களின் நிலைமை என்ன? மதுவை இன்றைக்கு எந்த அளவிற்கு சர்வசாதாரணமாக புழங்க விட்டு விட்டார்கள் சமூகத்தில். தடை செய்யப்படக்கூடிய ஒரு இந்த மதுவை தடை செய்கிறோம் நாங்க என்று சொல்வதற்கு பதிலாக அரசாங்கமே மதுபான கடைகளை ஏற்று நடத்தி பலதரப்பட்ட மக்களை இன்றைக்கு குடி என்பதற்கு அடிமையாக்கி இருக்கிறார்கள். பசங்க மத்தியில ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு என்ன கலாச்சாரம்? ட்ரீட்னால என்னது? போய் நாலஞ்சு பசங்க சேர்றது, மது அருந்துறது, குடிக்கிறது. பெண்கள் கல்லூரி பெண்கள் மத்தியில பாண்டிச்சேரியில் நீங்க எடுத்து பாருங்க, பலதரப்பட்ட மதுபான கடைகளில் பெண்கள் கியூல நின்று அந்த மதுவை வாங்குகிறார்கள். நம்ம பாண்டிச்சேரியில், நம்ம தமிழகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் பெண்கள் கியூல நின்று மதுவை வாங்கி கொண்டு செல்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு பெண்மணி சொல்கிறார், எனக்கு எயித்த வீட்டில் ஒரு பெண்மணி இருந்தாங்க, என்னோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாங்க, நாளடைவில் நாங்கள் ரொம்ப ரொம்ப நெருங்கிய தோழி ஆயிட்டோம், எனக்கு மது பழக்கத்தை கற்றுக் கொடுத்தார், நானும் நல்லா குடிச்சு குடிச்சு நீ என் காசு நிறையா கொண்டு போய் கொடுத்தேன், வாங்கி கொடுங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு. இப்படி மதுவானது 40 வயசுல பருகிறவன், 30 வயசுல பருகிறவன்லாம் கடந்து 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 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு மதுவை அருந்துகிறார்கள். 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் மதுவை அருந்தினால் என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அறிவை வயக்கக்கூடிய அனைத்துமே மதுதான். மதுவினால் ஏற்படக்கூடிய சமூக தீமைகளை பேசினால் ஒரு நாள் முழுக்க பேசலாம். உடல் ரீதியிலாக எவ்வளவு தீங்கு! இன்னைக்கு அதிகப்படியான இளைஞர்கள் மஞ்சள் காமாலை என்கிற நோய்க்கு ஆட்படுகிறார்கள். ஏன் மஞ்சள் காமாலை நோய் வருகிற? தண்ணீரால பரவுகிற ஒரு நோய் தான். ஆனாலும் மது அருந்துகிற பழக்கத்தினால ஸ்ட்ரைட்டா அது உடம்புல கலக்காம நேரடியாக போய் கலக்கக்கூடிய இடம் கல்லீரல். அந்த கல்லீரல் அந்த மதுவை பிரிச்சு ரத்தத்தை பிரிச்சு எடுத்து அமுச்சு விடுச்சுன்னு வச்சு உடம்பு ஃபுல்லா உடல் முழுக்க பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு வியாதி. மது முதன் முதல்ல அட்டாக் செய்யக்கூடிய உறுப்பு என்ன தெரியுமா? கல்லீரல். கல்லீரல்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு குடோன் மாதிரி. கல்லீரல் தான் உடம்பினுடைய பெரும்பாலான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பகுதி. லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை இதுவரைக்கும் பெரிய அளவில் சக்சஸ் ஆக ஆனதே கிடையாது. மற்றதெல்லாம் நடந்திருக்குது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில், ஹார்ட், கிட்னி, மூளை இதெல்லாம் ஓகே. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில பெரும்பாலான அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெற்றதே கிடையாது. கல்லீரல் ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணுதப்பா, அந்த மதுவை விட்டு விடு அப்படின்னா விட மாட்டோம். நாளுக்கு நாள் குடிப்பவருடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் பெண்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மதுவை ஒருத்தர் அருந்துனான்னா ஹைப்போதலாமஸ் வேலை செய்யாது மூளையில. மூளையில கூடிய ஹைப்போ தலாமஸ் தான் உங்களை மனுஷனாவே வச்சிருக்கக்கூடிய ஒரு மூளையினுடைய பகுதி. வண்டி வருது நம்ம நிப்போம், ஹார்ன் அடிக்கிறாங்க ஒதுங்குவோம், பசிக்குது சாப்பிடுவோம், குழந்தை அழுவுது தூக்குவோம் என்று உடல் உறுப்புகளுக்கான அத்தனை ஆர்டர் கட்டளைகளுமே அந்த ஹைப்போ தலாமஸ்ங்கிற பகுதியிலிருந்து வரக்கூடியது. மதுவை நம்ம அருந்தினோம்னு வைங்க, ஹைப்போ தலாமஸ் காலி, வேலை செய்யாது சரியா. போய் சாக்கடை, சாக்கடைங்கிறது என்ன? ஒதுங்கி போற ஒரு இடம், அங்க போய் படுத்து கிடப்போம். ஏன்? அறிவு வேலை செய்யல. நாய்ங்கிறது ஒரு நம்ம தூரமா இருக்கக்கூடிய ஒரு விலங்கு, அதுக்கு போய் முத்தம் கொடுப்பான். ஏன்டா அதுக்கு போய் முத்தம் கொடுக்கற? ஹைப்போ தலாமஸ் வேலை செய்யல. நேத்து பாருங்க, நேத்துக்கு நடந்த சம்பவம், வீட்டில் சண்டை போட்டு விட்டு 22 வயது இளைஞன் சென்னையில் குடிச்சு விட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்து நல்லா தூங்கிட்டான். குடி போதையில் கீழே விழுந்து அப்படியே ரோட்டில் கால் மேல கால் போட்டு தூங்கிட்டு இருக்கிறான். நடுராத்திரியில் தண்ணீலாரி வந்து ஆள் அங்கே படுத்திருக்காங்கிறது தெரியாம நேராக மேலே விட்டு ஏறி தண்ணீலாரி அவன் மேலே ஏறி இறங்கி ஆள் காலி. குடி போதையில் படுத்த ஒருத்தன் நடு ரோட்டில் போய் கால் மேலே கால் போட்டு படுத்திருப்பானா? ஏண்டா ஹைப்போ தலாமஸ் வேலை செய்யலை? மூளை அவனுக்கு ஆர்டர் போடலை. இல்லைங்க, மது அருந்துறாதான் ஒரு தைரியம் வருது,
சாதாரணமா ஒருத்தவன் நம்ம அடிச்சிட்டான்னா இரா கடைப்படுகிற பாத்துக்கிறான்னு சொல்லி வேகமா சண்டை போடுறோம்ல, இவன் நினைச்சுக்கிறான் மது இருந்தா ரொம்ப ஸ்ட்ரென்த் வருது அப்படின்னு. அடே, நீ ஒரு கெட்ட பொருளை உடம்புக்குள்ள தள்ளி இருக்கிற, அதை முதல்ல உடம்ப விட்டு வெளியேற்றுறா என்று உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸுகளுமே பயங்கரமா வேலை செய்யறதுனால உனக்கு என்ன செய்யுது, உடம்பு பிரிஸ்கா இருக்கிற மாதிரி தெரியுது. கிட்னி வேலை செய்யுது, வெளில போ வெளில போ வெளில போன்னு. இறைப்பை வேலை செய்யுது, குடல் வேலை செய்யுது, மூளை வேலை செய்யுது, ஹார்ட் வேலை செய்யுது, கல்லீரல் வேலை செய்யுது. எதுக்கு இவனை முதல்ல வெளியேற்ற வெளியேற்றுன்னு எல்லாம் சேர்ந்து வேலை செய்யுது இல்ல, உடனே உனக்கு ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி ஒன்னா ரெண்டா எத்தனை குடும்பங்கள் சீரழிகின்றன. தாம்பத்திய உறவுல ஈடுபாடு இல்லாம பெண்களுக்கு அது பாதிப்பு, பிள்ளைகள் மேல அன்பு செலுத்த முடியாம பிள்ளைகளுக்கு பாதிப்பு, சரியா காசு கொடுக்க மாட்டேங்கிறார் வீட்டுக்கு, குடிச்சிட்டே அழிக்கிறார்னு எத்தனை எத்தனை குடும்பங்கள் வீதிக்கு வந்திருக்கின்றன. அப்பேற்பட்ட மதுவை இஸ்லாம் முற்றிலுமாக அழித்து ஒழித்தது. இதோ முஸ்லிமார்கள் உதாரணமாக இருக்கிறார்கள். சவுதி அரேபியா போதைப் பொருள் வைத்திருந்தால் மரண தண்டனை. குவைத்தில் மதுவுக்கு தடை, கத்தாரில் தடை. இவ்வாறு இஸ்லாத்தை ஓரளவிற்கு ஆட்சி ரீதியாக கொண்டு வந்திருக்கிற நாடுகள் மதுவை முற்றிலுமாக தடை செய்திருக்கிறார்களே, இங்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்களோ மற்ற மேலை நாட்டினுடைய அரசாங்கங்களோ என்ன பண்றான், கல்ச்சரு குடிடா குடிடான்னு அவனை ஊத்து ஊத்து கொடுக்கறான். படங்கள்ல பூரா பாருங்க, ட்ரீட்டா குடி சாராயம், சந்தோஷமா அடி சாராயம், துக்கமா அடி சாராயம், கல்ச்சரை எப்படி பரப்புறான் பாருங்க. எனவே இந்த மதுவானது முற்றிலுமாக இஸ்ராயலில் தடை செய்யப்படக்கூடிய ஒன்று. அதே மாதிரி என்ன தெரியுமா, இந்த மதுங்கிறது நமக்கு திரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இன்னைக்கு இளைஞர்கள் அதிகமாக ஆட்படக்கூடியது என்ன தெரியுமா காரணம், மது அல்லாமல் இதை விட அதிகமான போதையை தரக்கூடிய மற்ற போதை பொருட்களை உபயோகிக்கிறார்கள். ஹெராயின், கொக்கைனு, கஞ்சா, அது மாதிரி இன்னும் பல பல பேர்கள்ல ரொம்ப பெருசா பெருசா பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் கூடும் தானேங்க, சாராயம் தானேங்க தடை, கஞ்சா தடண்டு எங்கேயுமே இல்லைல்ல ஹதீஸ்ல, அது மாதிரி ஹெராயின் தடண்டு இல்லைல்ல, கொக்கைன் தடண்டு எதுவுமே இல்லைல்ல, அப்படிலாம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபமா அஸ்கர ஃபஹுவ ஹராமுன், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஹராம். ஃபமா அஸ்கர ஃபஹுவ ஹராமுன், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஹராம் தான் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இன்னைக்கு நீங்க சமுதாயத்தில் பாருங்க, தமிழகத்தில் அதிகப்படியான இடங்களில் இந்த கஞ்சா என்பது இன்றைக்கு உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. ரெண்டு கோஷ்டிகளுக்கு மத்தியில் சண்டை, வீட்டுக்குள்ள புகுந்து என்னடா என் கோஷ்டிக்கு எதிராக நீ ரொம்ப சேல்ஸ் பண்றியான்னு நடு ராத்திரியில வீட்டுக்குள்ள புகுந்து வெட்டுகிறான் ஒரு கஞ்சா வியாபாரி இன்னொரு கஞ்சா வியாபாரிய. கஞ்சா வியாபாரி குறித்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்தோம்னு வைங்க, புகார் கொடுத்தவன ரோட்ல ஆறு பேர் கொண்ட கும்பல் வெட்டி தலையை தனியாக எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஹெராயின் கிடைக்கிறது ஈரான் ஆப்கானிஸ்தான் நாடுகள்ல இருந்து, இந்த சைடு வியட்நாம் நாடுகள் ஹெராயின் கிடைக்கிறது, லத்தீன் அமெரிக்காவிலிருந்து கொக்கைன் கிடைக்கிறது என்று இளைஞர்கள் இன்றைக்கு அதிகமான போதை பொருளுக்கு அடிமையாகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய நீங்களே அனுபவிக்கலாம், முஸ்லீம்கள் அதிகமாக முஸ்லீம்கள் இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஊசிகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. போதை ஊசிகள், போதை மாத்திரைகள். அங்கேயே ஒரு டீலர் யாரா இருக்கான, கஞ்சா டீலர் நம்மளாவே இருக்கிறான். இப்படி போதை பொருட்களும் இன்றைக்கு பரவலாக சமூகத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. ரசூலுல்லாவட்ட வந்து, யா ரசூலுல்லா, நாங்க யமன் பகுதியிலிருந்து வருகிறோம், அந்த யமன் பகுதியில பித்துவு என்கிற ஒரு பொருளை நாங்கள் தயாரிக்கிறோம், தேனை வந்து கெட்டியாக்கி அதுல இருந்து ஒரு மாதிரியான ஒரு பொருளை நாங்க எடுத்து நாங்க பித்துவுன்னு நாங்க பயன்படுத்துகிறோம், அது எங்களுக்கு ஹராமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அது உங்களுக்கு போதையை தருதா? ஆமா யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு போதையை தருகிறது. அப்படி என்றால் ஃபமா அஸ்கர ஃபஹுவ ஹராமுன், போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராம். இன்னொருத்தர், யா ரசூலுல்லாஹ், எங்க பகுதியில நாங்க இந்த வார் கோதுமை இருக்குல்ல, கோதுமையை வந்து தோல் நீக்கப்படாத கோதுமை, அந்த கோதுமையோட சோளம் இதையெல்லாம் சேர்த்து நாங்க அதுல இருந்து ஒரு பொருளை நாங்கள் எடுக்கிறோம், அது பேர் மிசிறு, இந்த மிசிறு எங்களுக்கு ஹராமா அப்படின்னு கேக்குறாங்க.
அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அது உங்களுக்கு போதையை தருதா? ஆமா, அது எங்களுக்கு போதையை தருகிறது. ஃபமா அஸ்கர ஃபஹுவ ஹராமுன், போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராம் தான் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப போதைங்கிறது சாராயம் இருக்குல்ல, சாராயத்தை தாண்டி மாத்திரை ஊசி ஹெராயின் கொக்கைனு கஞ்சா அபினு இது அனைத்துமே இன்றைக்கு சமுதாயத்தில் இஸ்லாத்தால் ஹராமாக்கப்பட்ட வஸ்துகள். இவைகள் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களையே அதிகமாக ஆட்கொள்கின்றன, இவற்றிற்கு அதிகமாக அடிமையாகிறார்கள். எனவே படிப்பிலிருந்து கவனம் திசை திரும்புகிறது, குடும்ப வாழ்க்கையிலிருந்து கவனம் திசை திரும்புகிறது. அப்ப இதுல இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? அவர்களை மீட்டு எடுக்க வேண்டும். எந்த அளவிற்கு இஸ்லாத்துல அது ஹராம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா யஷ்ரிபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபுஹா வஹுவ முக்மின், ஒரு முக்மினான ஒரு அடியான் மது அருந்துகிற போது அவன் முக்மீனாக இருப்பது இல்லை. அப்ப என்னங்க காஃபிரா அப்படி வாதத்தை கொண்டு போயிடக்கூடாது? அவன் முக்மீன் இல்லை, அவன் அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு அவன் காஃபிர் கிடையாது, முக்மீனும் இல்லை காஃபிரும் இல்லை, அதுக்காக அவன் பாவ மன்னிப்பு கேட்கணும். யார் ஒருவன் இந்த இம்மையில மதுவை அருந்தி அதற்காக தௌபா செய்யாமல் போய்விட்டானோ அவனுக்கு நாளை மறுமையில சொர்க்கத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு மதுவை தருவான் சொர்க்கத்துல. அது உடலுக்கு பாதிப்பெல்லாம் தராது, அது அவனுக்கு அங்கே புகட்டப்படாது. சொர்க்கத்தினுடைய மது அவனுக்கு அங்கே புகட்டப்படாது. யாரு இம்மையில மது அருந்தி தௌபா செய்யாமல் போனால் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். தௌபா செஞ்சிருங்க, இது வரைக்கும் என்னுடைய கல்லூரி பருவத்தில் நான் அடிச்சிருக்கிறேன், என்னுடைய இது நாள் வரைக்கும் நான் குடிச்சேன், விட்டுருவோம், அல்லாஹ்வுல தௌபா செய்யணும். யார் தௌபா செய்யலையோ மது அருந்திட்டு அவனுக்கு மறுமையில சொர்க்கத்தின் மது புகட்டப்படாது. யார் மது அருந்துகிறானோ அவருடைய 40 நாட்கள் தொழுகை அங்கீகரிக்கப்படாது. இதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இடக்கூடிய கட்டளைகள். ரசூலுல்லாஹ் மேராஜ் பயணம் கூட்டிட்டு போனாங்கல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், கூட்டிட்டு போகும்போது அங்க பைத்துல் முக்கதஸுக்கு போனதுக்கு உடனேயே 2 கிண்ணங்கள் வைக்கப்படுகிறது. ஒரு கிண்ணத்துல பால், இன்னொரு கிண்ணத்துல மது. இந்த 2 கிண்ணத்துல நீங்க எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் பால் கிண்ணத்தை தேர்ந்தெடுத்தார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் இயற்கையை தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள், ஒருவேளை நீங்கள் மது கிண்ணத்தை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயமும் வழிகட்டு போயிருக்கும் அப்படின்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இஸ்லாத்துல எங்க திரும்பினாலும் மதுவுக்கு என்ன இருக்கிறது? மதுவானது தீயது, மதுவானது கெட்டது, மதுவானது ஹராமு, மதுவுக்கு தடை இருக்கிறது என்று ஏராளமான ஆயத்துகளும் ஹதீஸுகளும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒருவன் இம்மையில இந்த மதுவை புகட்டுகிறானோ மதுவை சாப்பிடுகிறானோ நாளை மறுமையில் அவனுக்கு தீனத்துல் கஃபாலானது அவனுக்கு குடிக்க வைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், தீனத்துல் கஃபால்னா என்ன? இங்க சாராயம் குடிச்சா அங்க தீனத்துல் கஃபால் அப்படின்னா அந்த தீனத்துல் கஃபால்னா என்ன என்று கேட்கிற போது, அது நரகவாசிகளுடைய வியர்வை அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். நரகத்துல கடந்து கடந்து வெயில அந்த கொதிப்பாங்களே நெருப்புல, அப்ப வரக்கூடிய வியர்வை எடுத்து உலகத்துல சாராயம் குடிச்சில்ல, உலகத்துல போதை வஸ்துகளை சாப்பிட்டு இல்ல, இந்த இத குடி என்று நரகவாசிகளுடைய வியர்வையானது குடிக்க கொடுக்கப்படும், அல்லது நரகவாசிகளுடைய சீல் அப்படின்னாங்க. காதல சீல் ஒழுவும்ல, அது மாதிரி நரகவாசிகளுக்கு சீல் இருக்கிறது, அந்த சீலை நீங்கள் குடிக்க வைக்கப்படுவீர்கள். எப்போ? இம்மையில் மதுவை அருந்தினால். எனவே நம் முன்னே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? ஏதோ கள்ளக்குறிச்சியில 40 பேர் இறந்து போய்விட்டார்கள், அது நாளைக்கு பழைய செய்தியா போயிடும், அவர்கள் கடந்து விடலாம். ஒட்டுமொத்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பதற்காக இந்த மது குறித்த எச்சரிக்கைகளை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உலக தீமைகளும் அதிகம், நாளை அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனைகளும் அதிகமாக இருக்கிறது. ஒரு விவாதத்தில் ஒருத்தர் பேசும்பொழுது கூட சொல்லுகிறார், அவர் ஒரு கம்யூனிஸ்ட பேச்சாளர், இல்லைங்க மதுவை பொறுத்த வரைக்கும் அது எல்லா மதங்களையுமே அனுமதிக்கப்பட்டிருக்குதுங்க அப்படிங்கிறார்.
இடைமறித்த இன்னொரு இஸ்லாமிய சமுதாய தலைவர் பேசுறாரு, இல்ல இஸ்லாத்துல அதுக்கு முழுமையாக தடை இருக்கிறது, இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அந்த குரான்ல குடிக்கலாம் இருக்குதுங்க அப்படிங்கிறாரு. என்ன புரியுது தெரியுமா நமக்கு? அவர் மேல தப்பு இல்ல, அந்த கம்யூனிஸ்ட் பேச்சாளர் மேல தப்பு இல்ல, இஸ்லாத்தில் மதுவானது முற்றிலுமாக தடைங்கிற செய்தியை கூட இன்னும் நம்ம எல்லா மக்கள்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கல. முஸ்லீம்களா சரையை குடிக்க கூடாதா, இல்லையா அடிக்கிறாங்களே உங்க ஆளுங்களும் அப்படிங்கிறாங்க மக்கள். முஸ்லீம்களை பார்த்துட்டு இஸ்லாத்துல இப்படி இருக்கு போல இருக்கு, எங்க ரம்ஜானுக்கு பார்த்தீங்க எங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரம்ஜானுங்கிறது ஏழைகளுடைய பசியை போக்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு கொடை. பக்ரீத்துக்கு எங்க பார்த்தி, பிறந்த நாளுக்கு எங்க பார்த்தினாலே இப்ப இதுன்னு ஆயிடுச்சு. பார்த்தினா ஒரு நாலு பேர் சேர்ந்து சாப்பிடலாம், ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிடலாங்கிறதெல்லாம் தாண்டி இப்ப என்ன ஆயிருச்சு, ட்ரீட்டு பார்ட்டி, இன்னைக்கு அங்கே கூப்பிடுறாங்க, இன்னைக்கு வீக்கெண்டு சாட்டர்டே நைட்டு, இது எல்லாமே இந்த மதுவுடைய கலாச்சாரத்தை குறிக்கக்கூடியது தான். கல்லூரி இளைஞர்களும் இளம் பெண்களும் அதிகமாக இன்றைக்கு இதற்கு ஆட்படுகிறார்கள். பெண் பிள்ளைகள் மது அருந்தி வரக்கூடிய போட்டோக்கள் எவ்வளவோ வெளியில் வந்திருக்கிறது, படிக்கக்கூடிய பெண் பொம்பளை பிள்ளைங்க. எனவே இந்த மது குறித்த தீமைகளை இஸ்லாத்தில் இது சுற்றிலுமா முற்றிலுமாக இதற்கு இடம் கிடையாது என்பதை நாம் இன்னும் மக்களுக்கு எடுத்து சொல்லி மதுவினுடைய இம்மை மறுமை இது குறித்த விளக்கங்களை நாம் எடுத்து சொல்லி மதுவில்லாத ஒரு சமூக கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வானாக.